தான் அன்பாளன் என்பத தன்னுடைய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் எத்தனை பெயர்கள் இருக்கு? அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் தான் தெரியும். 99 மனப்பாடம் செஞ்சாலும் நீங்க அதுல 99 மனப்பாடம் செஞ்சா அந்த சிறப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதுலயும் இப்ப நாம படிக்கிறதுல இப்ப குர்ஆன் அட்டைப்படங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே, அதுல 20 சொச்சம், 20, 23, 24 பெயர்கள் எந்த ஆதாரம் இல்லாத பெயர்கள், எந்த ஆதாரமே இல்லாத பெயர்கள். அசமமா விரிவா ஒரு இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப எனவே அதெல்லாம் மக்கள் நான் ஏன் சொல்றேன்டா, மக்கள் மத்தியில் அப்படி ஊடுருவி போய்விட்டது. சில பெயர்கள் வந்து அல்லாவுடைய அந்த அந்த அல்லாவுடைய அந்தஸ்தை குறைக்கிற மாதிரி கூட அந்த 99 பேர்களை அடிச்சு வச்சிருக்கிறாங்களே, அதுல இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தது அந்த பெயர்கள் 99 வரக்கூடிய ஹதீஸ் இருக்குதானே, அந்த ஹதீஸ் முதுரஜ். முதுரஜ் என்று சொன்னால் ஒரு ராவி தன்னுடைய கருத்தை போடுறது, ரசூலோட கருத்தை விட்டுட்டு அப்படின்னா அவர் விளக்கப்படுத்துறதுக்கு சொல்றத கேட்கக்கூடியவர்கள் அதை ரசூலா சொன்னு நினைச்சு என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வாங்க. அப்ப அந்த துண்டு என்ன பலவீனமான பகுதி, இந்த பெயர்கள் 99 மாற அந்த ஹதீஸ் இருக்கிறே அது ஒரு ராவியாக என்ன செஞ்சது. உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒரு ஹதீஸ பேசிட்டு இருக்கிறேன், ஒரு ஆள் நெருங்கிய ஒரு ஆள் வகுப்புக்கு வரார், வளமையா வார ஒரு ஆள், நான் சொல்றேன் அவர்கிட்ட மாஷால்லா பாய் உங்களோட முகம் நல்ல பிரகாசம் ஆகி அப்படின்ட்டு. அப்ப நான் பேசிட்டு இருக்கிற இதுல அப்ப அதை சொல்றேன் நான் அந்த பகுதியை சொன்னா அவருக்கு தான் மக்கள் நினைப்பாங்க என்ன, இதுவும் இதுல ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது என்ன, யார தொழுகை பத்தி பேசுற, ஃபஜ்ருடைய தொழுகையை பத்தி. அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவருக்கு இன்ன சிறப்பு கிடைக்கும்னு பேசுறீங்களோ அவர் திடீர்னு வராரு, உங்களோட முகம் பிரகாசம் ஆயிரு. அப்ப இவர் சேர்த்து அறிவிப்பார், எப்படி அறிவிப்பாரு, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதால் முகம் பிரகாசமாக இருக்கும். அப்ப முகம் பிரகாசமாயிரு யார கருத்து, எந்த கருத்து, ஹதீஸ் என்ன, ஃபஜ்ர் தொழுகை தொழுதால் அவருக்கு இன்ன சிறப்பு இன்ன சிறப்புங்கிறத சொல்லியிருப்பேன். அப்ப இந்த முதிரை இணைக்கப்படுற அதாவது இடையில வரக்கூடிய என்னுடைய வார்த்தை அல்லது ராவி அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய இடையில வர ஒருவர் சொல்லுகின்ற வார்த்தைய பின்னால் அவற்றை இருந்து கேட்கக்கூடிய ஒருவர் வந்து ஹதீஸாக ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கக்கூடியதான் ஹதீஸ் துறையில இப்படி முதரஜின்னு சொல்லுவாங்க. அது பலவீனமான ஒரு பகுதி அப்படி நிறைய இருக்குது. இப்ப நான் ஏன் இதை சொல்ல வரேன் என்றால், அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற விடயங்கள்ல நாம் என்ன செய்யறோம்னா நிறைய அதிகமாக பேச்சு வழக்குல ரைட் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, சில அஸ்மாவுல் ஹுஸ்னாங்குவாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா ஹுஸ்னாட பெயர்கள், அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹினுடைய அழகிய பெயர்கள், நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அதுல. அப்ப 99 பார் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா 14 சொல்லி போட்டு 99 பேரையும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம சொல்ல என்னடா, அது அல்ல, அது அல்லாம எத்தனையோ பெயர்கள் ஆதாரபூர்வமா எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாது, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம். அப்ப எனவே நான் என்ன சொல்ல வரேன், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் அவருடைய பெயர்கள் எடுத்துக்கொண்டால் எண்ணிலடங்காத பெயர்கள் நமக்கு நம்முடைய நம்முடைய அறிவுக்கு அது படையில. அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் பத்தி சொல்லும்போது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரவுஃப் அல் வதூத், இதெல்லாம் பெயர்கள் தான். அப்ப இரக்கமுடையவன், அன்பாளன், சார் அப்ப அல்லாஹ் கருணையுள்ளவன், இப்படி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான், தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான்.